எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதே திவ்ய வசனங்களை தியானிக்கும்படியான பெரிய சிலாக்கியத்தை கொடுத்தீரே அப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை எங்களை மட்டுமாய் ஆண்டவரே ராஜா சுவாமி உயிரோடு இருந்து உம்முடைய நன்மைகளை தியானிக்க கிருபை செய்தீரே. உம்முடைய திவ்ய காட்சிகளை ஆண்டவரே தியானிக்க தரிசிக்க உதவி செய்தீரே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சென்ற வாரம் தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பார்த்தோம். கொள்ளையர்கள் அவனும் அவனோடு கூட இருந்த அவனோடு வேலை செய்கிறவர்களும் வேறு ஒரு அலுவலாக செல்லும் போது கொள்ளையர்கள் அவனுடைய மனைவிகள் மற்றும் குழந்தைகள் அவனோடு கூட இருந்த மற்றவர்களுடைய மனைவிகள் குழந்தைகள் எல்லாரையும் கொள்ளையாடி கொண்டு போய் சொத்து எல்லாவற்றையும் சூறையாடி இருக்கும் அந்த கூடாரங்களை கொளுத்தி போட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். இவங்கெல்லாம் அந்த இடத்திற்கு வரும்போது, தாவீது மற்றவர்களும் வரும்போது, அங்கு எதுவுமே அடையாளம் இல்லாத அளவிற்கு எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. எந்தவித வாய்ப்பும் இல்லை, எந்தவித ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தாவீது விடப்பட்டிருந்தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தாவீது இருக்கும் போது வேதத்தில் நம்ம வாசித்தோம், அவன் தேவனுக்குள்ளாய் தன்னை சிறப்படுத்திக் கொண்டான், ஸ்திரப்படுத்திக் கொண்டான் என்று பார்த்தோம். ஸ்திரப்படுத்திக் கொண்டான், தன்னை நிதானித்துக் கொண்டான்,
தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்று பார்த்தோம். அதனால அவனோடு கூட இருந்தவர்கள் அதற்கு முன்பாக கல்லெறிந்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவனுடைய திடமான ஒரு அந்த நம்பிக்கையை பார்த்து எல்லோரும் அவனோடு கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்றதை அவங்க வந்து யோசித்தாங்க. பிரச்சனைகள் எல்லாருக்கும் வருகிறது. ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கும் ஆண்டவரை நேசியாதவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த உலகத்தின் மக்களுக்கும் ஒரே மாதிரி தான் பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி ஆண்டவரை நேசிப்பவர்கள் எதிர்கொள்கிறார்கள், ஆண்டவரை நேசியாதவர்கள் அவருடைய அன்புக்குள் இராதவர்கள் அவருடைய அன்பிற்குள்ள இதுவரைக்கும் வராதவர்கள் எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை. பிலேயாம் என்ற அந்த தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசியா இருந்தவன் அதற்கு பிறகு கடவுளுக்கு விரோதமாய் போனதாக வேதத்தில் நம்ம அவனை பற்றி வாசிக்கிறோம். அவன் யாக்கோபை பார்த்து யாக்கோபின் கூடாரங்களை அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படி சொன்னான், இந்த மனிதர்கள் வந்து இவங்களுடைய மரணம் மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு. அதாவது வேதனையிலே அவர்கள் கடந்து செல்லும் போது, மரணத்திற்குள்ளாய் கடந்து செல்லும் போது கூட இந்த தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையிலே நிலவி கொண்டிருக்கிற சமாதானத்தை தீர்க்கதரிசனமாய் பார்த்தான். தேவனை அறிந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பயணத்திலே அவர்கள் இருந்தாலும் அந்த சமாதானமும் அந்த கிருபையும் சந்தோஷமும் அவர்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுனாலே தேவனுக்குள்ளா இன்னும் தங்களை பலப்படுத்திக் கொள்ள முடியும். அவங்களால ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்காகவும் தன்னுடைய இன்னுயிரை சிலுவையிலே வைத்தபோது அவர் தேவனாலே கைவிடப்பட்டவராய் ஒரு க்ஷண நேரம் இருந்தார். அந்த கைவிடப்பட்ட அந்த நேரத்துல தேவனை நோக்கி அவர் மன்றாடினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அந்த நிமிஷத்திலே தேவனுடைய பிரசன்னம் அவரை விட்டு விலக்கிப்பட்டதினால் அந்த வேதனையை தாங்காமல் தேவகுமாரன் அலறினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே பெரிய தண்டனை மரணம் கிடையாது. இந்த உலகத்திலே பெரிய தண்டனை நமக்கு பிரியமானவர்களை பிரிந்து விடுவது என்பது கிடையாது. இந்த உலகத்திலே பெரிய தண்டனை செல்வமெல்லாம் நம்மை விட்டு போய்விடுகிற காரியம் கிடையாது. இந்த உலகத்திலே பெரிய தண்டனை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு விரோதமாய் மாறுகிறது கிடையாது. இந்த உலகத்திலே பெரிய தண்டனை நம்ம பேரு குட்டிச்சவராயி மோசமாய் போவது கிடையாது. இந்த உலகத்திலே வேதத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு பெரிய தண்டனை, தேவ சமூகம் அவனுக்கு மறுக்கப்படுவதுதான். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். யார் சொன்னது? தாவீது சொன்னான். ஏன் சொன்னான்? எந்த மாதிரியான ஒரு சம்பவத்திற்குள்ள நடன மரண பள்ளத்தாக்கு தான் வந்து உலகத்திலேயே மிக கடுமையான துக்கம். நமக்கு பிரியமானவர்களுக்கு அது நடக்கும் போது இன்னும் துக்கமாயிருக்கிறது. அந்த பயங்கரத்திற்குள்ளாய் நான் போகும்போது கூட உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னான். அவருடைய சமூகம் அந்த நேரமும் மனிதர்களுக்கு போதுமானதாயிருக்கிறது. அவருடைய சமூகம் எந்த மாதிரி நேரத்திலும் மனிதர்களுக்கு போதுமானதாயிருக்கிறது. நான் அக்னியில் நடந்தாலும் தண்ணீருக்குள் நடந்தாலும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கும் எந்த மாதிரி சூழ்நிலைகள். அதனால அக்னியோ இல்ல
தண்ணீரோ இல்லை மரண பள்ளத்தாக்கோ நமக்கு நேரிடாது என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நடந்து கொண்டிருந்தாலும் விலகாமல் இருக்கும் தேவ பிரசன்னத்தை மாத்திரம் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. தாவீதுக்கு அந்த பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்தும் அவனுக்கு பிரசன்னம் விலகாமல் இருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு வந்து திரும்ப நம்ம சவுளுடைய வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு பயங்கரம் நடந்த போது அவனுக்கு இருந்த ரியாக்ஷன் என்று பார்க்க போகிறோம். அவன் எப்படி அதை ரியாக்ட் பண்ணான், எப்படி எல்லாராலும் கைவிடப்பட்டு தோல்வியின் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்பதை பார்க்கிறோம். அப்பதான் நமக்கு தெரியும் தேவனை அறிந்திருப்பது எப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பொக்கிஷமா இருக்கிறது என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு திவ்ய தரிசனத்திற்கு ஆதாரமாக 1 Samuel 31:11 யாராவது ஒருவர் வாசிங்க. பெலிஸ்தியர் இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக ஒளிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் தன் பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். இஸ்ரவேலர் முடிந்து தொடங்கினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்து இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் மூன்று குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்ரதோத் தேவனுடைய கோவிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததை கிலையோத் தேசத்து யாபேர் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராம் முழுதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்களை அங்கே தகனம் பண்ணி அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இது வந்து ஒரு சோகமான சம்பவம். இந்த சம்பவத்திலே யார் பாதிக்கப்படுவது? நம்ம போன வாரம் பார்த்ததற்கு மாறாக தேவனுடைய அன்புக்குள் இல்லாத ஒரு மனிதன் ஒரு பயங்கரமான மரணத்தை பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ளாய் செல்கிறான். ரொம்ப பயங்கரமான விஷயம். தன்னுடைய மூன்று குமாரர்கள் இறந்து விட்டாங்க. தோல்வி. வாழ்க்கையிலே அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அப்போ அவனுக்கு தன்னுடைய மரணம் நிச்சயமாய் விடுகிறது. அப்போ அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, அவமானத்திலிருந்து தப்பு வைப்பதற்காக தன்னை தற்கொலைக்குள்ளாய் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் வந்து எத்தனிக்கிறான், உயிரை மாய்த்துக் கொள்கிறதாக வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம்.
சவுலுக்கு இருக்கும் பிரச்சனை என்ன? தோல்வி, வரப்போகிற அவமானம். ஏற்கனவே தன்னுடைய குமாரர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஒருவேளை அந்த செய்தியை அவன் கேள்விப்பட்டிருப்பான். அப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை யோபுவுக்கு வந்தபோது அவனுக்கு எப்படி இருந்தது? யோபுவுக்கு வந்து எல்லா குமாரர்களும் குமாரத்திகளும் ஒரே நாளிலே இறந்து விட்டத அந்த செய்தியை அவன் கேட்கிறான். இப்போ இது நடந்த பிறகு இதற்கு பின்விளைவுகள் என்ன இருக்கும்? பின்விளைவுகள் என்னன்னா, ஒரே நாள்ல எல்லாவற்றையும் கடவுள் இப்படி எடுத்துட்டாரு, இல்லை அனுமதித்தார், இவன் என்ன பாவம் செய்திருப்பானோ அப்படின்னு சொல்லி அநேகம் பேர் பேசுவாங்க. அந்த அவமானம் தான் பெரிய அவமானம். அப்படி பேசுறத நம்ம பாக்குறோம். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் துக்கம் விசாரிக்கிறேன் என்று சொல்லி அவனை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். நிறைய பேரு பிரச்சனையை நோக்குவதற்கு பிறகு பிரச்சனைக்கு பின்னாக துக்கம் விசாரிக்கிறான்னு வந்து நம்மளுடைய வேதனைப்படுத்துறவர்களை வந்து எதிர்நோக்குவதுதான் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். வேதத்துல கூட அப்படிதான் இருக்கு. யோபுவுக்கு நடந்த காரியம் பெரிய விஷயம் இல்ல, யோபுவுக்கு அதை விட பயங்கரமான காரியம் வந்து யோபுவுடைய நண்பர்களினாலே அவன் குத்தப்படுவதுதான். இந்த மாதிரி ஒரு சோகம், துன்பம் சவுலுக்கு வரப்போகிறது. ஒருவேளை அவன் வந்து அவனுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டாலும் இந்த போரின் தோல்வியின் விளைவுகளை தாங்குவதற்கு அவனுடைய இதயத்திலே திராணி இல்லாமல் இருந்தது. இந்த உலகத்தை எப்படி நோக்க போகிறான்? தன்னுடைய ஜனங்களை எப்படி நோக்க போகிறான்? இதுதான் அவனுடைய மனதுல ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் இதை நோக்குவதற்கு தைரியம் இல்லாததினாலே தன்னை கொன்று போட வேண்டும் என்று அவனாக நினைக்கிறான். இந்த மாதிரி யார் வந்து தற்கொலைக்கு முயற்சிப்பார்கள்? கோழைகள் தற்கொலைக்கு முயற்சிப்பார். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியல. கோழைத்தனம் சவுலுக்கு வந்து விடுகிறது. அதாவது அப்போ அவனுக்கு இருந்த துக்கம் வந்து பயங்கரமான துக்கம், தோல்வி, பிள்ளைங்க இறந்துட்டாங்க, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த உலகத்திலே அவனால ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தை நோக்கி பார்க்க அவனுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பயங்கரமான காரியம் யோபுக்கு இருக்கிறது. ஆனால் யோபு அந்த மாதிரி காரியத்திலே தைரியமாக அதை எதிர்கொண்டுகிறான். கொஞ்ச நேரம் போன வாரம் பார்த்தோம் தாவீதும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா மோசமான செய்திகளை அவன் கேள்விப்படவில்லை. ஆனா பயங்கரங்கள் நிகழ்ந்துதான் கொண்டுதான் இருந்தது. அந்த நேரத்துல அவனுக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவன் கர்த்தருக்குள்ளாய் தன்னை பலப்படுத்தி கொண்டு எதிர்ப்பு நோக்கி பார்க்கிறான் துன்பங்களை. சவுலுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுனால அவன் மரணம் அவனை வாரிக் கொள்ளும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். துன்பங்கள் எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய அன்பிலே இருப்பவர்கள் இந்த உலகம் தரக்கூடாத அந்த சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தருவதினாலே அந்த துன்ப பாதையில் அவர்கள் நடந்தாலும் துன்பமோ மரணமோ அவர்களை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் பெற்றவர்களாய் வெளிவருகிறார்கள் என்பது நம்ம இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு வெற்றியை கொடுப்பதற்காக நம் ஆண்டவர் அந்த பாதையில அவரே போயிட்டு வெளியில வந்திருக்கிறார் ஜெயமாய். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவுடைய அந்த சம்பவத்தை நான் காலையிலே தியானித்துக் கொண்டிருந்தேன். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அக்னிக்குள்ளாய்
அவர்கள் எரியப்படும் போது தேவன் அந்த அக்னியிலே வருவதற்கு மனம் திருவுளப்பற்றினார். ஆண்டவர் வந்து அக்னிக்குள்ளாய் இறங்கி வருகிறார். அவர் வந்து இறங்கி வரணும்னு அவசியமே இல்லை. அவர்கள் வந்து அவர்களுடைய அக்னி வந்து அவர்களை தீண்டாத வண்ணம் அவர் கட்டளை கொடுக்க முடியும். தன்னுடைய தூதர்களை வைத்து அவர் விடுதலை செய்ய முடியும். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவ பிரசன்னம் அந்த அக்னிக்குள்ளாய் இறங்கியது என்று நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜனங்கள் ஜல பிரவாளத்துக்குள்ளாய் தாங்கள் கடந்து செல்லும் போது அவர் அவங்களோட இருக்கிறாரு. எந்த மாதிரியான துன்பங்கள் நம்மை வந்து தாக்கும் போதும் நம்மோடு கூட நடக்கும்படியாய் தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தாவீது அறிந்திருந்தான், அதனால் அதை வெற்றி கொண்டான். சவுல் அதை அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் அதை அறிவிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவன் இடத்துல இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போகும்படியான சூழ்நிலைகளை அவன் ஏற்படுத்தி இருந்தான். அதனால நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் அவரை வந்து நம்ம துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நம்ம தொடர்ந்து துக்கப்படுத்தி கொண்டே இருந்தால் அவர் நம்மை விட்டு அகல வேண்டும் என ஒரு காரியம் இருக்கும். அவர் அகன்று போய்விட்டால் தேவ பிரசன்னம் நம்மை விட்டு விலகி போக நேரிடும். தேவ பிரசன்னம் நம்மை விட்டு விலகி போனால் சவுலுக்கு நடந்த காரியங்கள் நமக்கு நடக்கும். ஏனால் சில நாட்கள் நன்மைகள் இருக்கும், சில நாட்கள் துன்பங்கள் இருக்கும். நன்மையும் துன்மையும் மாறி மாறி வரும்ன்றிட்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். துன்ப பாதையில் நாம் போகும்போது தேவ பிரசன்னம் இல்லாமட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லா நேரமும் அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கும்படியாய் அவருடைய சமாதானத்துக்குள்ளாய் நம்மை நடத்தும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கலாம். சவுல் மாதிரி நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடாது. தாவீது மாதிரி நம்முடைய துன்பங்களை நாம் எதிர்கொள்ளும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை சுவாமி சவுளுடைய வாழ்க்கை மாதிரி முடியாமல் எங்களுடைய வாழ்க்கை தாவீது மாதிரி இருக்கணும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை நம்முடைய குமாரனை மாதிரி இருக்கணும் சுவாமி. ஊற்றப்பட்டு நாங்கள் போனாலும் உங்களுக்குள்ளாக சந்தோஷத்தோடு அந்த கிருபைகளோடு அந்த சமாதானத்தோடு எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே தொடரவும் கடந்து செல்லவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய சமாதானம் எப்பொழுதும் எங்களை காத்துக்கொள்ளட்டும். உங்களுடைய வெற்றி ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். துன்பத்திலும் இன்பத்திலும் சதா நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவினால எங்களுக்கு சமாதானமும் வெற்றியும் உண்டாகும்படியும் அந்த வெற்றியும் சமாதானமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதை மற்ற மனிதர்கள் கண்டு நாமும் மகிமைப்பட எங்களுக்கு உதவி செய்தனர். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கப்பலாடி செல்கையும் புய காற்று சீவீச பாய்கிறேன்
Eva Bala Sala.